பாட இருக்கிற கீர்த்தனை எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கீர்த்தனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்கு, அதை இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டை இயற்றியவர் என்னுடைய தாத்தா, வில்லுப்பாட்டு எக்ஸ்போனன்ட், சங்கீத் நாடக அகாடமி அவார்டி, கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள். என்னுடைய தாத்தாவோட நிகழ்ச்சிகளை பார்த்தவங்க பல பேருக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், பரிச்சயமான ஒரு விஷயம், எங்கள் தாத்தாவும் எங்களுடைய குடும்பமும் மகா பெரியவாளுடைய பக்தர்கள். என்னுடைய தாத்தா மகா பெரியவா முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் நிகழ்ச்சி பண்ணிட்டு பெரியவாளை போய் தரிசிக்கும் போது பெரியவா கேட்டிருக்கார், தாத்தாவை பார்த்து கேட்டிருக்கார், சுருட்டப்பள்ளி ஸ்தலம் போயிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கேன். எங்கள் தாத்தா பெரியவாளுடைய உத்தரவோடு உடனே போயிட்டு வரேன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க. அந்த சுருட்டப்பள்ளி ஸ்தலத்துக்கு எங்கள் தாத்தா போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு காட்சி அந்த கோயிலில் இருக்கு. நானும் போயிருக்கேன், நேரில் போய் பார்த்துருக்கேன். சிவபெருமான் பார்வதி தாயார் மடியில் சயனத்தில் இருப்பார். இதை நாம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்க முடியாது. ரங்கநாதர் சயனத்தை தான் நாம ரொம்ப நிறைய பார்த்துருக்கோம், பட் சிவபெருமான் பார்வதி தாயார் மடியில சயனத்துல இருப்பார். இத பார்த்த உடனே எங்க தாத்தாக்கு ஒரு பல்லவி தோணுச்சு. ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பல்லவி, ஏன் பள்ளி குண்டீரையா அப்படின்ற ஒரு பல்லவி. அந்த ஏன் பள்ளி குண்டீரையா, ரங்கநாதா ஏன் பள்ளி குண்டீரையா என்ற ஒரு கீர்த்தனை மோகன ராகத்துல ஆதிட்டாளத்துல அருணாச்சல கவிராயர் ராமநாடக கீர்த்தனையில இயற்றியது. ரங்கநாதர் சயனத்துல இருக்கிறதுக்கு காரணம் நிறைய இருக்கு. நாம எல்லாருக்குமே தெரிந்த மாதிரி அவருடைய தசாவதாரம், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற பல விஷயங்கள் இருக்கு அவருடைய சயனத்துக்கு காரணம். ஆனால் சிவபெருமானுடைய சயனத்துக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு விஷனரி, ஒரு கிரியேட்டிவ் விஷனரி எங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு. அது கம்ப்ளீட்டா, ஏன்னா பெரிய புராணம் நமக்கு தெரிந்த ஒரு கதை. ஆனாலும் அதையும் வைத்துக்கொண்டு சிவபெருமானுடைய கலைப்புக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை அழகா எங்க தாத்தா அந்த பாடலை இயற்றி, எல்லாருமே கோயிலுக்கு போனோம்னா விபூதி குங்குமம் கிடைக்கும், பிரசாதம் கிடைக்கும், புஷ்பம் கிடைக்கும். எங்க தாத்தா மகா பெரியவா சொல்லி போயிட்டு வந்ததுனால சிவபெருமானுடைய அருளும் கிடைத்தது, ஒரு பாடலும் கிடைத்தது, பெரியவாளுடைய அனுகிரகமும் கிடைத்தது. இந்த நேரத்தில் ஐ ஆஃபர் தட் சாங், ஆஃபர் தட் கிருதி ஆஸ் அன் ட்ரிபியூட் டு எவ்ரி ஒன். சிவபெருமானுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம இந்த நேரத்தில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய பாதுகாப்பிற்கு தேவை. இந்த நேரத்தில் இந்த பாட்டை சமர்ப்பணம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சாங்கு ஒரு 35 இயர்ஸ் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பாடல். ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, ராகம் மோகனம் தாளம் ஆதி இயற்றியவர் என்னுடைய தாத்தா. ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா, ஏன் பள்ளி கொண்டீரையா, நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டீரையா. செல்வே திருப்பதியில்
பாதை நடுவில் பாதை நடுவில் அல்லை சிவகாமியின் அழகு மடியிலே செல்லே திருப்பதியில் பாதை நடுவில் அல்லை சிவகாமியின் அழகு மடியிலே ஏன் பள்ளி கொண்டிரையா நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டிரையா திருவிளையாடல்களை போருவிளையாடல்களை போ தினமும் தில்லை நடன களை போ திருவிளையாடல்களை போ தினமும் தில்லை நடனக்களை போ மூன்று புறமும் ஜரித்ததற்கோ மூன்று புறமும் ஜரித்ததற்கோ தமிழ் சான்றோன்னக்கீரனின் முறை போ மூன்று புறமும் ஜரித்ததற்கோ தமிழ் சான்றோன்னக்கீரனின் முறை போ பூசை செய்தவள் இமயவான் மகள் ஆசை தந்த களை போ பூசை செய்தவள் இமயவான் மகள் ஆசை தந்த களை போ மாசிலாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகள் போ மாசில்லாத தென்மதுரை மாமகள் மனமும் தந்த மகள் போ தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பாடல் கேட்ட ரசிப்போ பாடும் அடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போ பாடும் அடியவரை தேடி அருள்வதில் பரமன் கொண்ட களைப்போ தாள முடுக்கை தனை இசைத்த களைப்போ சபையில் புகழ் மிதப்போ ஊமை நடனம் எதிர்ப்போ சூருட்ட பள்ளி தேவி பூமடியில் காதல் மயக்கமோ ஞானவல்லி முகம் காண விருப்பமோ ஏன் பள்ளி கொண்டேறையா சூருட்ட பள்ளி தேவி பூமடியில் காதல் மயக்கமோ ஞானவல்லி முகம் காண விருப்பமோ ஏன் பள்ளி கொண்டேறையா நமச்சிவாய ஏன் பள்ளி கொண்டிரையா ஏன் பள்ளி கொண்டீர் ஏன் பள்ளி கொண்டீர் நீலகண்டா